பேருந்தே வராத கிராமத்துல பிறந்தாலும் தன்னோட கனவு வெறும் கனவா மட்டுமே போயிடக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்பவே உறுதியா இருந்து ஐஏஎஸ் யுபிஎஸ்சி தேர்வுல வெற்றி பெற்று இன்றைய இளைஞர்களுக்கு மிகப்பெரிய உதாரணமா இருக்காங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த மாணவி ஹரிணி. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள கருங்காலிப்பட்டி அப்படிங்கிற கிராமத்துல வாழ்ந்த விவசாயி ரவியோட மகள் தான் ஹரிணி. தன்னோட சின்ன வயசுல இருந்தே ஐஏஎஸ் கனவை கொண்டிருந்த ஹரிணி படிப்புல மட்டுமே கவனம் செலுத்தி தன்னோட 12வது வகுப்புல 1176 மதிப்பெண்களும் எடுத்திருக்காங்க. தன்னோட பள்ளி படிப்பை தொடர்ந்து கோவையில உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல இளநிலை பட்டமும் பெற்றிருக்காங்க. சென்னையில உள்ள சங்கர் ஐஏஎஸ் அகாடமியில சேர்ந்த ஹரிணி கடந்த வருஷம் நடந்த குரூப் 2 தேர்வுல தேர்ச்சி பெற்று பாளையங்கோட்டையில வேளாண்மை அலுவலரா பணியில சேர்ந்திருக்காங்க. என்னதான் வேளாண்மை அலுவலரா பணியில இருந்தாலும் தன்னோட ஐஏஎஸ் கனவுல இருந்து பின்வாங்காத ஹரிணி பணியில இருந்து விலகி தன்னோட கடுமையான உழைப்புக்கு அப்புறமா யுபிஎஸ்சி தேர்வுல தேசிய அளவுல 289வது இடத்தை பிடித்து வெற்றியும் பெற்றிருக்காங்க. தன்னோட வெற்றியை குறித்து ஹரிணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பேருந்தே இல்லாத கிராமத்துல இருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படிங்கறது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நிகழ்ச்சியோட தன்னோட வெற்றிய சொல்லியிருக்காங்க. வறுமை ஒழிப்பு, கிராமப்புற வளர்ச்சி இதெல்லாத்தையுமே தன்னோட லெக்கா கொண்டு நான் செயல்பட போறேன் அப்படின்னு ஹரிணி தெரிவிச்சிருக்காங்க. குழந்தை திருமணம் சகஜமா நடைபெறக்கூடிய பகுதியில இருந்தாலும் ஐஏஎஸ் கனவை தன்னோட நினைவாக்கி கொண்ட ஹரிணியை நினைச்சு அவங்களோட குடும்பத்தினர் ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கதா தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இவங்க கலெக்டர் ஆயிட்டாங்க, இனியாவது அவங்களோட கிராமத்துக்கு பேருந்து வசதி கிடைக்க ஏற்பாடு செய்வாங்களான்னு இவங்க கிராம மக்கள் எதிர்பார்க்கிறாங்க.